வணக்கம். சென்னை ஆலப்பாக்கம் போரூர் ஆலப்பாக்கத்துல பொன்னியம்மன் தெருவில் பொன்னியம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேக தொகுப்பு அது நாளைக்கு நடக்க போகுது. அதனுடைய ஃபுல் தொகுப்பு தான் இப்போ நம்ம ஒரு கோர்வையாக எடுத்து போட போகிறோம். நிர்வாகிகள்லாம் என்ன பேசுறாங்க, இந்த அம்மனுடைய சக்தி என்னன்றதை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஆலப்பாக்கத்தில் பழமை வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 30 வருடம் முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இதை இப்போ புதுப்பிச்சு இப்போ குடமுழுக்கு திருவிழா நாளைக்கு நடைபெறுது. இது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்கள் ஊழக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். 90 வருஷம் பாரம்பரிய கோயிலுங்க. இங்க பொன்னியம்மன், பிடாரி பொன்னியம்மன், அடுத்தது ஜடாமுனி, பால்முனீஸ்வரர், நாகத்தம்மா ஆகிய 4 கோயில் பூஜை வச்சிருக்கோம். இது கோயில் வச்சிருக்கோம். இப்போ நாளைக்கு இருக்கிற குடமுழுக்கு திருவிழா நடைபெறதுனால இப்போ வேலையில் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு பொதுமக்கள் கலந்துக்குமாறு உங்கள் ஊடகம் மூலியமா நான் கேட்டுக்கொள்வோம். காலையில 9 மணி ஆரம்பிக்குது ஐயா, 10:30 வரையும் நடக்கும். ஆலப்பாக்கம் போரூர் பக்கத்துல ஆலப்பாக்க கிராமம். இது பொன்னியம்மன் கோயில் தெரு. சென்னை ஆலப்பாக்கம், இது பழமையான ஊர். இது இந்த ஆலப்பாக்கம் பகுதி மக்களுடைய எல்லை தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த பிடாரி பொன்னியம்மன் என்கிற திருநாமத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறார். பல்லவ காலத்து கோயில் வாய்மொழி செய்தி தான் இதுக்கு, இந்த வரலாறு எதுவுமே கிடையாது. இதுக்கு வாய்மொழி செய்தி மூலமா அறிந்து இதுவரைக்கும் புதுப்பிக்கப்படாமல் இருந்த இந்த கோவில் இப்போ புதுசாக நம்ம பகுதி மக்களுடைய ஒத்துழைப்போடும் நல்ல இந்த கோவிலை கட்டி கொடுத்த ஆன்மீக வல்லல்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய உறுதுணையோடு இன்றைக்கு இந்த கோயிலை வந்து வளைஞ்சிருக்கோம். இந்த 2 கோயிலை கட்டி கொடுத்த ஏஆர் டில்லிபாபு, சுமதி டில்லிபாபு அவர்களும், ஏஜி கிருஷ்ணகுமார், லாவண்யா கிருஷ்ணகுமார் குடும்பத்தினருக்கு முதல்ல நாங்கள் ஆலப்பாக்கம் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் மூலமா இந்த கோயில் இன்னைக்கு இங்க வந்திருக்குன்னா பெரும் பகுதி இவருடைய குடும்பத்தார் தான். ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த பின்பக்கம் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்க ஜடாமுனி சார், நம்ம பாபு ஈஸ்வரி குடும்பத்தினர் பண்ணி கொடுத்துருக்காங்க, மற்றும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு கும்பாபிஷேக நாள் குறிப்பிட்டு நாளை கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடைபெறணும்னு அம்பாலை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இது தொண்டை வளநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டை வளநாட்டில் இந்த ஆலப்பாக்கம் கிராமம் பூர்வீகமான பழைய கிராமம், பல்லவர் காலத்து ஊர் கிராமம். பொதுவாக பழைய கிராமங்களில் எல்லை தெய்வங்கள் இருப்பது சிறப்பு. காளியம்மன், இந்த மாதிரி செல்லியம்மன், அது மாதிரி எல்லை தெய்வங்கள் இருக்கும்.
அது வந்து ரொம்ப அரசர் காலத்து கோயில்கள்ல தான் இருக்கும், நடுவில் உருவான நகரங்கள்லாம் இருக்காது. இந்த மாதிரி இந்த ஆலப்பாக்கத்திற்கு எல்லை தெய்வமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா பிடாரி பொன்னியம்மன் ஆச்சுங்களா, ரொம்ப சிறப்பு வாய்ந்த தெய்வம். இதோடைய பழமை தொன்மை வந்து வரையறுத்து கூற முடியாது, ஏன்னா பல்லவர் காலத்து கிராமம் இது ஆச்சுங்களா. ரொம்ப காலம் பொறுத்து இளங்கோயிலாக இருந்த கோயில இந்த ஆலப்பாக்கம் வாழ் பொதுமக்கள் அனைவரும் சிறப்பான முறையில ஒன்று கூடி மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறையோடு விமானத்தோடு சிறப்பான முறையில திருப்பணி செய்து குடமோளுக்கு நன்னீராட்டு வழிபாடுலாம் நடத்திட்டு இருக்காங்க. நாளைய தினம் 21/1/2024 அன்னைக்கு சிறப்பான முறையில குடமுழுக்கு வழிபாடு நடைபெற இருக்கிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மாவுடைய ஆற்றலை பத்தி சொல்றதுக்கு எல்லையே இல்லை, ஒரு கதை ரெண்டு கதை இல்லை, பல கதைகள் இருக்கு. அது வந்து நீங்க பொதுமக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா கணக்கில்லாம சொல்லுவாங்க. இன்னும் இந்த ஆலயத்துல இப்ப சிறப்பா என்ன அமைச்சிருக்கும் அப்படின்னா, பால்முனீஸ்வரன் ஜடாமுனீஸ்வரன் ஆகிய இரண்டு முனீஸ்வரருக்கான சந்நிதியை அமைச்சிருக்காங்க. ஏன்னா பல பேருக்கு இன்னைக்கு நகரத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த முனீஸ்வரன் எல்லாம் வீட்டுல வச்சு கல்லை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இன்னைக்கு நகரத்துல பெரும்பான்மையா குலதெய்வமா முனீஸ்வரன் இருக்கவங்களுக்கு இடமே ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அந்த கல்லெல்லாம் வச்சு முறையா வழிபாடு பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு விடு வெளிச்சமாக நம்முடைய பிடாரி பொன்னியம்மனுடைய அருளாலே இந்த ஆலயத்துல பால் முனீஸ்வரன் மற்றும் அசைவம் சாப்பிடக்கூடிய ஜடாமுனீஸ்வரன் ஆகிய ரெண்டு சன்னதியும் ஸ்தாபிதம் பண்ணி இனிதே நாளைய தினம் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. அதனால இந்த முனீஸ்வரனை குலதெய்வமா கொள்கின்ற யாராவது இருந்தீங்கன்னா தாராளமா வந்து இந்த முனீஸ்வர பெருமானை வணங்கி அவருடைய அருளை பெறலாம். நன்றி, வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம், இறைவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நல்குவாராகைய. ஓம் நம சிவாய. இந்த அம்மா எங்க இல்லை அம்மா, பழைய கால அம்மன் இது. ரொம்ப வருஷமா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் இந்த ஒரு பிள்ளைதான், இதை பார்த்ததுல இருந்தே ரொம்ப இது வரைக்கும் இல்லை, ஆனா இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா எழுப்பிட்டாங்க அம்மாவோட அருளால. அது எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா இங்க கொண்டாடும். தவறாம உங்களோட கோரிக்கையை வச்சு உங்களோட கோரிக்கை விண்ணப்ப நிறைவேற்றுறேன். மிக தன்மையோட கேட்டுக்கிறோம், மிக சக்தியானவங்க அம்மா. என் பேர் லாவண்யா, ஆலப்பக்கத்துல இருக்கிறேன் நானும். இங்க வந்து பொன்னியம்மன் வந்து பழமையான கோயில், ரொம்ப பழமையான கோயில். இப்போ புதுப்பிச்சிருக்கோம், நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம். மக்கள் எல்லாரும் அன்னைக்கு கலந்துக்கணும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், எது கேட்டாலும் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. பெண்களும் இல்லை ஆண்களும் இல்லை, யார் கேட்டாலும் அம்மன் கண்டிப்பா அந்த இதுவை நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம்பிக்கையா வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அவங்க சக்தியை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவங்க மகிமையை. அம்மா வணக்கம். நான் இந்த ஆலப்பாக்கத்துல குடியிருக்கிறேன். ஆலப்பாக்கம் என் வீட்டு எதிர்க்கவே பொன்னியம்மன் கோயில், பழகாலத்து கோயில், 400 வருஷம் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வழுக்கேத்தின்னு கொண்டுக்கணும், மரமோ மாடியோ பில்லோ கில்லோமோ முளைச்சு போயிருக்கோம். அதை வெட்டி கிட்டி போட்டுன்னு ஒரு வழுக்கேத்தின்னு வந்தோம். ஐயா ஆலப்பாக்கத்துல ரெண்டு ஐயா உங்க அந்த கோயில கட்டி கும்பாபிஷேகம் நாளைக்கு பண்ண போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எனக்கு சக்தி வாய்ந்த கோயில். எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா இப்போ அந்த பழமா எடுத்துட்டு புது அம்மா வச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனந்தமா இருக்குது. இந்த கோயில கட்டவே எனக்கு ராய்க்கும் பகலுக்கும் அம்மா வேண்ட பேசுவேன், என்கிட்ட பேசுவோங்க அம்மா வந்து. உண்மையா தான், நீங்க அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பால். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பால். பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது, பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே
ஸ்ரீ துர்கை சிறி திருப்பால். ஆலயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை. மனிதனுக்கு நித்திய கர்மம் இருக்கு, அவன் வாழ்க்கையில வந்து தொழில் இருக்கு. விவசாயம் வந்து அந்த காலத்துல பிரதானமான தொழிலா இருந்தது, ஆணிரை மேய்த்தல் பிரதானமான தொழிலா இருந்தது. மக்களால தினம்தோறும் முழுமையாக இந்த வழிபாட்டுல செய்யக்கூடிய தன்மை இல்லை. இப்ப கோயில்ல நம்ம ஒரு நித்திய வழிபாடு நிறைய பேர் செய்வாங்க, அந்த நித்திய வழிபாடை செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு வாய்க்கிறது கிடையாது ஆச்சுங்களா. அப்ப உலக மக்கள் நலனுக்காக பொதுவா ஒரு இடத்தை அமைச்சு அவங்க எல்லார் சார்பாகவும் ஒரு நபரை நியமித்து இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் ஆலயங்களை முதற்கண் கொண்டு வந்தாங்க ஆச்சுங்களா. அதனால ஆலய வழிபாடுல கூட்டு வழிபாடு மாதிரி தான் அது. அந்த ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பானது, ஏன்னா சுயநலம் இல்லாத வழிபாடு. எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்ப நான் கும்பிடுறேன் அப்படின்னு வச்சுங்களேன், தனிப்பட்ட முறையில நான் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் நண்பர், ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும் அதுல. ஆனா ஆலய வழிபாடு சுயநலமே இல்லாத பொது நலம், மக்கள் எல்லா நலம், மக்கள் மட்டும் இல்ல எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு பொதுநலமா இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நாம வந்து வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய முழுமையான அருளை நாம் பெறலாம், முதல் பாயிண்ட் சரிங்களா. ஆலயத்துக்கு போனா எப்படி சுவாமியை கும்பிடணும் அப்படின்னா, ஆலயத்துக்கு போனோன்னே சாமி இன்னும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றத ரெண்டாவது தான் கேட்கணும். முதல்ல நாம கேட்க வேண்டியதுன்னா, நான் சொல்லிட்டேன் ஆலயம் பொது, உலகத்துக்கு பொது பொதுவானதுன்னு சொல்லிட்டேன். கேட்க வேண்டியது, இறைவா உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த நாடும் நகரும் மக்களும் அத்தனை உயிர்களும் பல்கி பெருகி சிறப்பா இருக்கணும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அடியனுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு, எனக்கு இந்த தேவை இருக்கு, இதை நிறைவேற்றி கொடு இறைவா அப்படின்றத கண்டிப்பா தாராளமா கேட்கலாம். ஏன்னா அப்பாட்ட போய் கேட்காம புள்ள யாருகிட்ட கேட்பான், தனக்கு ஒரு வயிற்று வலின்னா குழந்தை யாருகிட்ட போய் சொல்லணும், அப்பாட்ட தானே சொல்லணும். அதன் அடிப்படையில தாராளமா இறைவன்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். சரி இன்னொரு பாவனை இருக்கு, அவனுக்கு வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோயின்னு சொல்றாங்க. வேண்டத்தக்கது எல்லாம் உனக்கு தெரியும்பா, நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு உனக்கு, நீயே பார்த்து தருவே அப்படின்னு. அந்த பாவனையும் சரி, இந்த ரெண்டு பாவனையில எந்த பாவனையா இருந்தாலும் சரிதான், இது குற்றம் இது சரின்னு சொல்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை. பொது நலமான ஒரு இடத்தை இதுவரை நீங்க பார்த்தது சென்னை ஆலப்பாக்கத்துல பொன்னியம்மன் தெருவில் பொன்னியம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேக அந்த தொகுப்பு தான் பார்த்துருப்பீங்க. நீங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில கலந்துங்க. ஒரு கும்பாபிஷேகத்துல கலந்து கொண்டால் பல கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த தீர்த்த தண்ணி மேல பட்டாலே, அந்த குடமுழுக்கு விழா பண்றாங்களா, அந்த தீர்த்த தண்ணி பட்டாலே பாவம்லாம் போயிடும்ன்றாங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துல வந்து தரிசனம் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு ஆலயங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மெமிக்ரி செந்தில். நன்றி, வணக்கம்.